வாழ முடியா காற்று மாசு, இந்தியாவை விட்டு வெளியேறும் குடும்பம். பாலிடெக்னிக் மாணவர் சுட்டுக் கொலையான விவகாரத்தில் கள்ள துப்பாக்கி குறித்து வெளியான அதிர்ச்சி பின்னணி. பேரறிவாளனுக்கு மீண்டும் பரோல். ஏடிஎம்மில் ரூபாய் 200 பதில் 500 வந்ததால் ஏடிஎம்மில் குவிந்த கூட்டம். 2 காவலர் உடல் தகுதி தேர்வில் வட மாநிலத்தவர்கள். குடும்பத்தில் இருக்கும் 6 மகளால் டெல்லி காற்று மாசில் வாழ முடியாத காரணத்தால் ஒரு குடும்பம் இந்தியாவை விட்டே போகியிருக்கும் நிலை அனைவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நொய்டாவில் வசிக்கும் தம்பதியினர் மனோஜ் ஓஜா மற்றும் துலிகா, இவர்களின் 6 மகள் பருதி லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டும் இந்த குடும்பத்தினர் சொந்த வீடு, நல்ல வேலை, உறவினர்கள் என நொய்டாவில் சகல வசதிகளுடன் இருந்தாலும் தற்போது வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு மன வருத்தத்துடன் கனடா புறப்பட தயாராகிவிட்டார்கள். இதற்கு காரணம் டெல்லி சுற்று வட்டார பகுதியின் காற்று மாசுதான். தீபாவளிக்கு பிறகு ஆரம்பித்தது இந்த குடும்பத்தின் பிரச்சனை. அப்போது குழந்தை பருதிக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. மூச்சுவிட சிரமப்பட்ட குழந்தைக்கு தொடர் இருமல் ஏற்பட்டிருக்கிறது. அன்று இரவு முழுவதும் பருதியால் தூங்கவே முடியவில்லை. காற்று மாசால் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளார். அடுத்த நாள் மருத்துவரை பார்த்தபோது குழந்தையின் சுவாச நிலை மோசமடைந்திருப்பதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் குழந்தைக்கு பெரும் இன்னல் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் பின்னர் தொடர் சிகிச்சையில் குழந்தை பருதி இருந்து வருகிறார். ஆனாலும் மற்ற குழந்தைகள் போல இயல்பாக அவளால் வாழ முடியவில்லை. அவர் வீட்டில் இருந்து வெளிப்பகுதிக்கு சென்று விளையாடினால் உடல்நிலை மற்றும் சுவாச பிரச்சனைகள் அவளுக்கு ஏற்படுகின்றன. இதனால் குழந்தை பெறும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளது. பள்ளிக்கு செல்லாமல் தொடர் விடுமுறைகளை அவ்வப்போது எடுத்தும் உள்ளது. இந்நிலையில் தற்போது டெல்லி சுற்று வட்டார பகுதியில் காற்று மாசநிலை மேலும் மோசமடைந்திருப்பதால் குழந்தைக்கு அதிகப்படியான சுவாச பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக குழந்தையின் குடும்பத்தினர் மருத்துவரை அணுகி ஆலோசனையும் பெற்றுள்ளார்கள். மருத்துவரிடம் இதற்கு தீர்வுதான் என்ன என்று கேட்க, அதற்கு நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் மருத்துவரும் கூறியுள்ளார். இதையடுத்து குழந்தையின் பெற்றோர் கோவா செல்லலாமா என்று கேட்க, அங்கு சென்றாலும் 1.5 குழந்தையின் சுவாச பிரச்சனைகள் மோசமடையும் என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் காற்று மாசு முற்றிலும் இல்லாத இடத்துக்கு செல்ல முடிவு செய்த அந்த குடும்பம் தற்போது கனடா செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவை விட்டு பிரிய மனமில்லாவிட்டாலும் வேறு வழியின்றி முடிந்தவரை விரைவாக அவர்கள் கனடா செல்ல உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிடெக்னிக் மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கள்ள துப்பாக்கி பயன்பாடு குறித்த திடுக்கிடும் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் வெடித்திருக்கும் துப்பாக்கி கொண்டு அங்குள்ள மக்களின் பொது அமைதிக்கே வேட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். முன்பெல்லாம் பட்டாக்கத்தி, வீச்சறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு மோதிக்கொண்டிருந்த ரவுடிகள் தற்போது சினிமா பாணியில் துப்பாக்கியை கையில் எடுத்திருக்கிறார்கள். கடந்த 5 பாலிடெக்னிக் மாணவர் முகேஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதையேதான் உணர்த்துவதாக இருக்கிறது. கள்ள துப்பாக்கி குறித்த விசாரணையை தீவிரப்படுத்திய போது கஞ்சா வியாபாரிகள் தொழில் போட்டியும் அவர்களின் ஆயுத பயன்பாடு குறித்த விவகாரமும் காவல்துறைக்கு அம்பலமாகி உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தாழம்பூர், கூடுவாஞ்சேரி, கேளம்பாக்கம், காயர் உள்ளிட்ட இடங்கள் சென்னையின் புறநகர் பகுதிகளாக உள்ளன. அதனால் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் சென்னை வரும் இளைஞர்கள் பெரும்பாலானோர் இப்பகுதியிலேயே தங்குகிறார்கள். அவர்களை குறைவைத்து மறைமுகமாக செயல்பட்டு வரும் 2 கும்பல்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா சப்ளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு குழுவுக்கு நெடுங்குன்றத்தை சேர்ந்த சூர்யாவும், மற்றொரு குழுவுக்கு பெருமட்டு நல்லூரை சேர்ந்த செல்வமும் கேங் லீடர்களாக செயல்பட்டு வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவர் முகேஷ் கொலை வழக்கில் சரணடைந்துள்ள விஜய் கேங் லீடர் ஆன செல்வத்தின் கும்பலை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இவர் முக்கிய பிரமுகர் ஒருவரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 2017 சிறைக்கு சென்றவர். முகேஷ் கொலையால் 2 கும்பல்களிடமும் கள்ள துப்பாக்கிகள் இருப்பது இப்போது உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. எல்லா ஏரியாக்களிலும் நடப்பதை போலவே இவ்வரு கும்பல்களிடையே யார் பெரியவர் என்ற அதிகார சண்டையும் இருந்து வருகிறது. இதற்காக எதிராளிகளை மிரட்டவும் ஒரு கெத்துக்காகவும் இவர்கள் கள்ள துப்பாக்கிகளை வாங்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் விளக்கமளிக்க மறுத்துவிட்டதாகவும் தெரிய வருகிறது. இதுபோன்ற சம்பவங்களால் பதற்றமடைந்துள்ள பொதுமக்கள் துப்பாக்கி ஏந்தும் கைகளுக்கு காவல்துறை விலங்கு பூட்டுமா என்ற எதிர்பார்ப்பிலேயே காத்திருக்கிறார்கள்.
ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு மீண்டும் ஒரு மாதம் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் கடந்த 28 வருடங்களாக சிறைவாசம் அனுபவித்து வருகிறார்கள். இந்நிலையில் பேரறிவாளன் தந்தையின் உடல் நலம் கருதி பேரறிவாளனுக்கு மீண்டும் ஒரு மாதம் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பேரறிவாளனுக்கு கடந்த வருடம் 2 மாதங்கள் பரோல் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம் இயந்திரத்தில் ரூபாய் 200 தேவை என்று அழுத்தினால் ரூபாய் 500 வந்ததை அடுத்து அந்த ஏடிஎம்மில் மக்கள் கூட்டம் அலைமோதிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பண்ணப்பட்டியில் ஸ்டேட் வங்கி ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த ஏடிஎம் மையத்தில் ரூபாய் 200 எடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 500 வந்ததால் பொதுமக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். உடனே அதிகமாக பணத்தை எடுத்துக் கொண்டார்கள். இந்த இன்பச் செய்தி அந்த பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. ஏராளமானோர் அங்கு குவிந்தார்கள். இயந்திரத்தில் ரூபாய் 200 பட்டனை அழுத்தி ரூபாய் 500 எடுத்துச் சென்றுள்ளார்கள். இது பற்றிய தகவல் வங்கி அதிகாரிகளுக்கு சென்றது. அவர்கள் உடனடியாக அந்த ஏடிஎம் மையத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் அந்த மையத்தை பூட்டிவிட்டு சென்றனர். ரூபாய் 200 வைக்க வேண்டிய ராக்கில் ரூபாய் 500 வைத்ததால் வாடிக்கையாளர்களுக்கு 200 ரூபாவுக்கு பதிலாக 500 ரூபாய் கிடைத்துள்ளது. எவ்வளவு தொகை எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் இதை வைத்தது யார் என்றும் அதற்கான இழப்பை பணம் வைத்த தனியார் நிறுவனமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சார்பில் போலீஸ் சிறைத்துறை தீயணைப்பு துறைகளில் காலியாக உள்ள 2 நிலை காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு ஆகஸ்ட் 25 தேதி நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களை தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 15 இடங்களில் ஆயுதப்படை மைதானங்களில் உடல் தகுதி தேர்வு நவம்பர் 6 தேதி தொடங்கி நவம்பர் 15 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் 900 பேர் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டார்கள். உடல் தகுதி தேர்வுக்கு வந்த ஒருவர் தமிழ் தெரியாமல் ஹிந்தியில் பேசவே சந்தேகம் அடைந்த தேர்வுக்கு வந்தவர்கள் குறித்த இளைஞரின் ஆதார் அட்டையை பரிசீலித்த போது அவர் வடமாநிலத்தவர் என்பதை கண்டறிந்தனர். இந்நிலையில் நமக்கே இங்கு வேலையில்லை, வேற்று மாநிலத்தவர்கள் தேர்வுக்கு வருவதா என்று இளைஞர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படவே அங்கு பிரச்சினை வெடித்து விடுமோ என்ற அச்சத்தில் உடல் தகுதி தேர்வின் பொறுப்பாளரான ஜாயிண்ட் கமிஷனர் JP பாபு அந்த வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞரை வெளியேற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மாணவர் எப்படி தேர்வுக்கு தகுதியானார், தேர்வு எப்படி எழுதியிருக்க முடியும், இதில் உயரதிகாரிகள் தொடர்பு இருக்கக்கூடுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இது சென்னையில் மட்டும்தானா இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்த நிலைதானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் IBC தமிழுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வட இந்தியர்களால் தமிழ்நாட்டை விட்டு தமிழர்களே துரத்தப்படுவார்கள் என குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, வட இந்தியர்கள் வந்து என் நிலத்தை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். 2 கோடி பேர் 2.5 கோடி பேர் ஏறிட்டாங்க. அப்புறம் இப்போவே கடைகளில் வந்து இந்தியில் விலைப்பட்டியல் போடுது, இந்தியில் விளம்பர பலகை வைக்கிறது வருகிறது. எல்லா வேலைவாய்ப்பையும் அவங்க பெற்றுக்கிட்டு போகிறாங்க. அரசு வேலைகளில் வங்கி பணி, தபால் அஞ்சல் பணி எல்லாமே அவங்களே நியமிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது இது பெரும்பான்மையான சமூகமாக அது வட இந்தியர்கள் மாறுவார்கள்.